தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் எல்லாமல்ல இறைவனுடைய அருளும் அவருடைய சமாதானமும் வழிநடத்தலும் என்று உங்களோடு இருப்பதாக இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாவது வாரத்திலே சனிக்கிழமையாகி இன்று இறைவன் தருகின்ற வார்த்தைக்கு செபிமடுப்போம் லூக்கா அழுதிய செய்தி அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை அவர்கள் மனம் தளராமல் எப்போதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காக ஜேசு ஓர் ஓமையைச் சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தாண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாக எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார் பின்பு ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குறலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரா என்றார் ரேசுவில் பிரியமானவர்களே சீன நாட்டிலே ஒரு மறை பணியாளர் ஒருவர் பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த மறை பணியாளர் மறைதூது பணியை மாத்திரமில்லை மாறாக அவர் தன்னுடைய அறவிக்கு எட்டிய விதத்திலே சில மருத்துவ பணிகளையும் அவர் செய்து வந்தார் இவ்வாறாக அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று சென்று தன்னுடைய பணிகளை தன்னுடைய மறைதூது பணியையும் மருத்துவ பணியையும் செய்வது அவருடைய வழக்கமாக இருந்தது அவ்வாறு அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் பயணமாகி போகின்ற பொழுது ஒரு காட்டு பாதைக்குள்ளாக அவர் பயணிக்க வேண்டியிருந்தது காட்டினூடாக அவர் பயணிக்க வேண்டியிருந்தது அவ்வாறு அந்த காட்டினூடாக அவர் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கல்வர் கூட்டம் ஒன்று அவரை முற்றுகையிடுகிறது முற்றுகையிட்டு அவரிடம் இருக்கின்ற உடைமைகளை பறிக்க வேண்டும் என்று அவர்கள் அவரை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த குருவானவரோ என்னிடம் உங்களிடம் என்னிடம் உங்களுக்கு தருவதற்காக எதுவுமே இல்லை என்னிடம் திருவிவிலியம் மட்டுமே இருக்கின்றது ஆனால் என்னிடம் எதுவுமே இல்லை என்று அவர் தன் தன்னுடைய நிலையை அவர்களுக்கு கூற உலைகிறார் ஆனால் அந்த கல்வர் கூட்டம் அவர் சொன்னதை அவர்கள் நம்ப நம்பவில்லை மாறாக இவர் எங்களை ஏமாற்றுகிறார் இவரை நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அந்த கல்வர் கூட்டம் அவருக்கு சொல்கிறது நீர் எங்களை ஏமாற்றுகின்றீர் உம்மை நாங்கள் ஒரு குகைக்கு அழைத்து சென்று அந்த குகையிலே உம்மை நாங்கள் கொலை செய்ய போகிறோம் என்று அவரை விரட்டினார்கள் அவ்வாறு அவரை எழுத்து கொண்டு போகின்ற பொழுது இந்த குருவானவருக்கு ஒரு பயம் வருகின்றது இவர்கள் இவர்கள் தன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று ஒரு அச்சம் ஒன்று அந்த குருவானவரை ஆட்கொள்கிறது எனவே அவர் இறைவனை மன்றாடுகின்றார் ஆண்டவரே என் மேல் என்னுடைய அருகிலே நீ எப்போதும் இருந்து என்னை வழி நடத்துகின்றீர் ஆனால் இந்த இக்கட்டான வேலையிலே எனக்கு துணை துணை புரியும் நான் என்னுடைய மரணத்தை நினைத்து நான் பயப்படவில்லை மாறாக இவர்கள் தருகின்ற அந்த வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்வதற்குரிய மன வலிமை எனக்கு தாரம் உம்மிலே இருக்கின்ற நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று இவர்கள் செல்கின்ற அந்த வழியிலே கொண்டு தொடர்ந்து கொண்டே செல்கின்றார் அவ்வாறு மன்றாடி கொண்டு செல்கின்ற பொழுது அந்த ஒரு குகையை அவர்கள் அடைந்து விடுகிறார் அந்த குகைக்குள்ளே வரை இழுத்து சென்று அங்கே நிறுத்துகின்ற பொழுது அந்த கல்வர் கூட்டத்தின் தலைவன் அங்கே வருகின்றார் அவ்வாறு அந்த தலைவன் வந்து அவன் தன்னிடம் இருந்த துப்பாக்கியை எடுத்து இந்த குருவானவருடைய நெற்றியிலே வைத்து நீ ரொம்பிடம் இருப்பதை எனக்கு தர வேண்டும் இல்லை இல்லை என்றால் நான் உம்மை சொட்டு கொன்று விடுவேன் என்று அவரை மிரட்டுகிறார் ஆனால் இவருடைய முகத்திலோ எந்த விதமான அச்சமும் காணவில்லை மாறாக இவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது அந்த கல்லர் கூட்ட தலைவன் அவரை பார்த்து அவன் தன்னுடைய மனதிலே எண்ணுகின்றான் இவர் தன்னுடைய தன்னுடைய உடைமைகளை இவர் மறைத்து வைத்திருந்து பொய்கூறினால் இவர் இவ்வாறு எந்தவித பயமுமே இல்லாமல் இங்கே நின்று மாட்டார் மாறாக இவரிடம் உண்மையாகவே இல்லை என்று அவர் நினைத்து கொண்டு அந்த குருவானவரை அனுப்பிவிடுகிறார் இரையேசுவில் பிரியமானவர்களே இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாளாந்தம் நாங்கள் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய வேண்டுதல்களை இறைவனுடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்து மன்றாடுவது வழக்கமாக இருந்தது அவ்வாறு நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது எங்களுடைய சிவங்கள் இடைவிடாத சிபங்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே இறை எஸ் எங்களுக்கு இந்த நற்செய்தியின் மூலம் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த இறைவார்த்தை மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்த விளைகிறார் இன்றைய இந்த இறைவார்த்தையிலே நற்செய்தியிலே நாங்கள் ஒரு சிறிய ஓமை ஒன்றை பார்த்திருந்தோம் அந்த ஓமையிலே ஒரு கைம்பண்ணும் ஒரு நடுவரையும் பற்றிய ஒரு ஓமை நேர்மையற்ற நடுவரையும் பற்றிய ஒரு ஓமை இந்த கைம்பண்கள் யூத சமுதாயத்திலே எவ்வாறாக இருந்தார்கள் என்றால் இவர்கள் ஆதரவற்றவர்களாக இவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்தார்கள் இவர்கள் சமுதாயத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள் எனவே இவர்கள் மக்கள் முன் நின்று எதையும் கூற முடியாத நிலையிலே இவர்கள் இருந்தார்கள் மக்களுக்கு முன்னால் தங்களை இவர்கள் அடையாளப்படுத்த முடியாத நிலையிலே இவர்கள் இருந்தார்கள் இப்படியான நிலையிலிருந்த இந்த பெண் கைம்பன் ஒரு நேர்மையற்ற ஒரு நடுவரை சந்திக்கிறார் அந்த நேர்மையற்ற நடுவர் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் இளஞ்சம் வாங்கி பணத்திற்காக தன்னுடைய தீர்ப்பை வழங்குகின்ற ஒரு நடுவராக இருக்கிறார் இவர் உண்மையான ஒரு தீர்ப்பிலே இருக்க ஒரு ஒரு வழக்கில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை இவர் பார்க்காது ஒரு வழக்கில் இருக்கின்ற அந்த உண்மைத்தன்மையை பார்க்காது இவர் பணத்தை வாங்கி தீர்ப்பு சொல்கின்ற ஒரு நடுவராக இருந்தார் அதுதான் இறைவார்த்திலே நேர்மையற்ற நடுவர் என்று இந்த அவரை காட்டுகின்றது எனவே இந்த நேர்மையற்ற இந்த நடுவரே ஒரு கைம்பன் கொடுத்த தொல்லையின் பொருட்டு அந்த தீர்ப்பை வழங்குகின்றார் என்றால் உண்மையாக நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் எனவே எங்களுடைய தந்தை இரக்கமுள்ள தந்தையாக இருக்கின்றார் அந்த இரக்கமுள்ள தந்தை தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கும் போது கேட்காமல் இருப்பாரா என்று ஜேசு என்ற அந்த இறைவார்த்தையிலே எங்களுக்கு கூற விளைகின்ற விடயமாக இருக்கின்றது எனவே பல தடவைகளில் நாங்கள் இந்த உவமையை நாங்கள் தவறாக புரிந்து கொள்வது வழக்கம் உதாரணமாக இந்த கைம்பண்ணை நாங்கள் எங்களுக்கு ஒப்பிடுகின்றோம் தான் இந்த கைம்பண்ணாக இருக்கின்றோம் அந்த நடுவராக இறைவன் இருக்கிறார் எனவே நாங்கள் இடைவிடாது மன்றாடுகின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு சவி சாய்க்கிறார் என்று நாங்கள் பிள்ளை தடவைகளிலே இந்த உவமையை நாங்கள் தவறாக விளங்கிக் கொள்வது வழக்கம் மாறாக இந்த உவமையிலே கூற விளகிற விடயம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஒரு கைம்பன் ஆதரவற்றவராக இருக்கிறார் யாருமே இல்லை கைவிடப்பட்ட ஒருவராக சமுதாயத்தினர் புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக இந்த கைம்பன் அந்த யூத சமுதாயத்தில் இருக்கிறார் எனவே இந்த கைம்பனுக்காக அங்கே வழக்காடுவதற்கு யாருமே இல்லை ஆனால் நாங்கள் அப்படி இல்லை மாறாக எங்களுக்கென்று எங்களுக்காக பெருந்து பேசுவதற்காக இயேசுவும் தூய் ஆவியானவரும் எங்களுக்காக இப்பொழுதும் பெருந்து பேசுகின்றவர்களாக துணையாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக எங்களை நாங்கள் சித்தரிக்க முடியாது இந்த நடுவரை நாங்கள் இறைவனுக்கு ஒப்பிட முடியாது இந்த நடுவரும் நேர்மையற்ற நடுவராக பணம் வாங்கி தீர்ப்பு சொல்கின்ற ஒரு நடுவராக உண்மையை நீதியை பார்க்காது தீர்ப்பு சொல்கின்ற ஒரு நடுவராகத்தான் இந்த நடுவர் இந்த நடுவரை இறைவார்த்தை எங்களுக்கு சித்தரித்து காட்டுகிறது ஆனால் உண்மையாக இறைவன் உண்மையுள்ள இறைவனாக நீதியுள்ள இறைவனாக அன்பு செய்கின்ற இறைவனாக எங்களிடம் இருக்கின்ற நம்பிக்கையின் பொருட்டு எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற இறைவனாக இருக்கிறார் எனவே நாங்கள் இந்த நேர்மையற்ற நடுவரை நாங்கள் இறைவனுக்கு ஒப்பிட முடியாது உண்மையாக நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் எனவே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்து எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் அவர் மேல் வைத்த நம்பிக்கையின் மிகுதியால் நாங்கள் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகின்றோம் நாங்கள் பல பக்தி முயற்சிகளை செய்கின்றோம் பல உண்ணா நோன்புகளை நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கும் போது செய்கின்றோம் பல தான தர்மங்களை நாங்கள் இந்த எங்களுடைய வேண்டுதலை முன்வைக்கும் போது செய்கின்றோம் ஆனால் பல தடவைகளிலே அவ்வாறு நாங்கள் முன்வைக்கின்ற வேண்டுதல்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது அவ்வாறு கேட்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மனநிலையை பொறுத்தது நாங்கள் எந்த மனநிலையிலே அந்த வேண்டுதல்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் முன்வைக்கின்றோமா அல்லது பிறருக்கு பயன்படாத வகையிலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை முன்வைக்கின்றோமா இல்லை சுயநிலப் போக்கினால் ஒரு மன்ன நாங்கள் எங்களுடைய தேவைகளை முன்வைக்கின்றோமா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பல தடவைகளிலே இந்த நாங்கள் முன்வைக்கின்ற தேவைகள் பிறருக்கு தீமை விளைவிக்கின்ற வகையிலும் எங்களுக்கு நன்மை விளைவிக்கின்ற வகையிலும் இருக்கின்றது எனவே இப்படியான வேண்டுதல்கள் பல தடவைகளை கேட்கப்படாது பல தடவைகள் முற்றாகவே கேட்கப்படாது ஆனால் நாங்கள் முன்வைக்கின்ற வேண்டுதல்கள் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலோ அல்லது எங்களுக்கு அந்த தேவைகள் கிடைக்க தாமதித்தாலோ அது இறைவனுடைய திட்டத்திற்கு அமைவாக இல்லை என்பதுதான் உறுதியாக இருக்கின்றது எனவே நாங்கள் எங்களுடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் இடைவிடாது சபிக்கின்ற பொழுது அந்த தேவைகள் அந்த மன்றாட்டுக்கள் இறைவனுடைய திட்டத்திற்கு ஏதுவாக இருக்கின்றதா இறைவனுடைய திட்டத்திற்கு அமைவாக இருக்கின்றதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்பின் நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் முன்வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே இறைவனுடைய திட்டத்தை எவ்வாறு அறிவது என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த உறவை நாங்கள் இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை நாங்கள் இன்னும் நம்பிக்கையால் ஆழப்படுத்த வேண்டும் நாங்கள் இறைவன் எங்களுக்கு தருவார் என்று முழுமையான நம்பிக்கையோடு நாங்கள் மன்றாட வேண்டும் அந்த கைம்பன் யாருமே ஏற்ற அந்த நிலையிலே அவர் அந்த நடுவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த நடுவர் எனக்கு தீர்ப்பு தருவார் என்ற அந்த நம்பிக்கையிலே அந்த நம்பிக்கையின் பொருட்டு நாங்களும் நாங்களும் இறைவன் தான் உமக்கு இல்லாமல் இருக்கிறார் இறைவன்தான் நம்மை போஸ்டித்து வழி நடத்துகிறார் இறைவன் தான் தன்னுடைய ஆசிகளை எமக்கு நிறைவாக தருகிறார் என்று நாங்களும் எங்களுடைய நம்பிக்கையை முழுமையாக இறைவனுடைய பாதத்தில் வைத்து வைத்து இறைவனுடைய திட்டத்திற்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்களை முன்வைத்து மன்றாட இன்றைய இறை வார்த்தைகள் எம்மை அழைத்து நிற்கின்றது எனவே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் மௌனமாக மன்றாடுவோம் ன்று வாழும் எல்லாம் அறைவா உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம் நீர் எப்போதும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றீர் என்றும் நீர் எங்களுக்கு தேவையானதை நாளாந்தம் அறிந்து நாங்கள் எங்களுடைய தேவைகளை முன்வைக்கும் முன்னரே நீர் அவற்றை அறிந்து அவற்றை எங்களுடைய வாழ்விலேயே நீர் நிறைவேற்றுகின்றீர் எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே தொடர்ந்தும் உமது பிள்ளைகளாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்ற எங்களுடைய வேண்டுதல்களை கனிவோடு ஏற்றறலும் நீர் அந்த வேண்டுதல்களை ஏற்று உம்முடைய திட்டத்திற்கு அமைவாக அவற்றை எங்களுடைய வாழ்விலே நாளாந்தம் நிறைவேற்றி தந்துள்ளும் ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு உண்மையில் இருக்கின்ற நம்பிக்கையை மிகு மிகுதியாக்கும் தூய ஆவியானவரை பொழிந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்